அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் எட்டாவதா எரிபத்த நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சோழ மன்னருடைய அதிகாரத்திலிருந்த கருவூரில் பிறந்தவர் தான் எரிபத்த நாயனார் இவர் சிவபக்தியிலும் அடியவர் பக்தியிலும் சிறந்து விளங்கினார் அடியவர்களுக்கு யாரேனும் தீங்கிழைத்தா அவங்கள அழிப்பதற்காக மழுப்படை ஏந்தி வலம் வந்தார் சிவகாமி ஆண்டாருங்கிற அடியவர் ஒருவர் இருந்தார் அவரு அந்த ஊர்ல உரை தருளும் ஆணிலை பெருமானுக்கு நாள்தோறும் பூக்கள் சுமந்து போவாரு அவ்வாறு சுமந்து வருகையில பட்டத்து யானை அந்த வந்துச்சு அந்த யானை சிவகாமி ஆண்டாருடைய கையிலிருந்து பூக்கூடைய தட்டி பறிச்சுது அதனால பூக்கள் எங்கும் சிதறுச்சு யானை பாகர்கள் யானைய ஓட்டி போனாங்க அந்த வழியா வந்து கொண்டிருந்த எரிபத்தர் மிகுந்த கோபம் கொண்டாரு அவர் நேராக யானைக்கு பக்கத்தில் போனார் தன் கையில் இருந்த மழுவால் யானையுடைய தும்பிக்கையை வெட்டினார் யானை பிழியபடியே தரையில் விழுந்துச்சு அதை பார்த்த யானை பாகர்கள் எரிபத்தரை தாக்க வந்தாங்க எரிபத்தர் அவர்களையும் தன்னுடைய மழுவால் வெட்டி சாய்ச்சார் பட்டத்து யானையை ஒருவர் வெட்டி சாய்த்தாருங்கிற செய்தி கருவூர் மடத்திலிருந்து புகழ் சோழ மன்னருக்கு எட்டுச்சு அவர் கோபம் கொண்டு புறப்பட்டு வந்தாரு என் பட்டத்து யானையை கொன்றுவர் யாருன்னு கேட்டாரு ஆணனை பெருமானுக்காக சிவகாமியாண்டார் கொண்டு சென்ற பூக்களை யானை சிதறடித்தோ அதனால தான் யானையை வெட்டி கொன்றதாகவோ கிட்ட சொன்னாரு எரிபத்தர் அதை கேட்ட புகழ் சோழர் எரிபத்தரை வணங்கி யானை செய்த தவறுக்கு யானையையும் பாகர்களையும் கொன்றால் மட்டும் போதாது யானையின் சொந்தக்காரனான என்னையும் கொல்லுங்கள்னு சொல்லி தன்னுடைய வாழ உருவி எரிபத்தர்கிட்ட தந்தான் தன் வாளை பெறாவிட்டால் மன்னர் தற்கொலை செய்து கொள்வாரோன்னு பயந்த எரிபத்தர் வாழ பெற்று கொண்டாரு அதுக்கப்புறமா எரிபத்தர் மன்னருடைய சிவபக்தியையோ அடியவர் பக்தியையோ உணர்ந்து தன் கையில் இருந்த வாழால தன்னுடைய தலையை கொய்து கொள்ள முயன்றாரு அதை பார்த்த புகழ் சோழர் ஐயோ என்னை தீராப்பழிக்கு ஆளாக்கி விட்டீர்களேன்னு பதறியபடி எரிபத்தரை தடுத்தாரு உடனே அந்த இடத்துல அடியவர்களே உமது இருவரின் பக்தியை உலகறிய செய்யவே இவ்வாறு சோதித்தேன்கிற அசரீதி ஒன்று எழுந்துச்சு மறுகணமே இறந்து போன யானையும் பாகர்களும் மறுபடியும் உயிரோடு எழுந்தாங்க எரிபத்தரும் எண்ணி மெய்சாங்க புகழ் சோழரும் யானை மீதேறி புறப்பட்டாரு ஆண்டாரும் தன்னுடைய திருப்பணியை தொடரப்போனாரு இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடியவருக்கு திருத்தொண்டு புரிந்த எரிபத்த நாயனார் சிவனடி நிழல் சேர்ந்தாரு